என்ன மாதிரி ஒரு பயணம் பாமக அடுத்த கட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலை கையாள போகிறது சார் இங்க வந்து தினகரனுக்கு செல்வாக்கு சசிகலா செல்வாக்கோட பாப்பி ரெட்டி பழனியப்பனுக்கு செல்வாக்கு தான் அதிகம் இதையும் குறிச்சு விடுங்கப்பா பாப்பி ரெட்டி பட்டி பழனியப்பனுக்கு செல்வாக்கு தான் அதிகம் ஜெயலலிதா தலைமையில இருக்கும் போது அதிமுகவுக்காக ஒரு ஆறு ஏழு சீட்டு கிடைச்சது இப்ப இவங்களால அதிமுகவுக்கு லாபம் இல்ல அதிமுக இவங்களுக்கும் லாபம் இல்ல இந்த சூழ்நிலையில அதிமுக பாமக கூட்டணி மீண்டும் அமைஞ்சா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிடைச்ச மரியாதை டாக்டர் ராமதாஸ் கிடைக்குமாங்கிறதும் கேள்விக்குரிதார் குரு குடும்பத்தினருக்கும் திமுகவுக்கும் உள்ள நெருக்கம் இது வெளிப்படையாட்டே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அந்த அரசியல பண்ணிட்டாரு கனல் அரசனை பண்ணி குருவுக்கு சென்னையில ஒரு செல வைக்கிறதுக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஒத்துக்கிட்டார் வருது அந்த பாமக வேண்டாம் தான் நினைக்கிறாங்க திமுக பாமக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தோக்கடிச்சு ஸ்ட்ராட்டஜில தோக்கடிச்சிடலாம் தோக்கடிச்சு ஸ்ட்ராட்டஜில தோக்கடிச்சிடலாம் நாலுல பண்ண மாதிரி பண்ணா திமுகவுக்குலாம் ரிப்போ சீட்டு அவங்களுக்கு வரக்கூடிய ரிப்போ சீட் எல்லாம் தூக்கி கொடுக்கணும் இல்ல அதிமுகவே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விமர்சிக்கும் போது அவர் திமுக கூட்டணியை நெருங்குகிறார் திமுக கூட்டணி அமைக்க விருப்பப்படுகிறார் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு ஒரு தலைவரை வந்து மாறி மாறி கூட்டணி அமைக்கிறாரு திமுகவுக்குள்ளே இருக்கிற முக்கிய சில தலைவர்களே வந்து பாமக திமுகவுக்குள்ள கூட்டணி வரணும்னு விருப்பப்படுறாங்கன்ற மாதிரியெல்லாம் செய்திகள் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக துறைமுருகம் எதாவது சரி பண்ண முயற்சி பண்ணலாம் ஒருவேளையில் பாமக தனிச்சு போதுன்னு வைங்க அப்போ விடுதலை சிறுத்தைகளும் தேவை கூட முடிவெடுக்கலாம் அவங்க சீமான் எடுத்த ஸ்டாண்டே எடுத்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து உயர்வு கிடைச்சிருக்கும் சீமான் ஒரு பர்சன்ட்ல போனவர் வந்து முடிஞ்சு போனார்னு தான் எல்லாருமே நினைச்சோம் கடந்த பத்து வருஷமா அதிகாரத்துல எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏ குளுக்கு கூட தராத ஒரு கட்சி இல்ல தனி சின்னதான ஆட் இது தருமபுரியில ஜெயித்தாங்க எட்டு சீட்ல தர்மபுரி ஒரு சீட்டு ஜெயித்தாங்க இல்ல சோ அரசியல் கலைங்கிறது ஏசி ரூப்ல இருந்துகிட்டு பேசக்கூடிய ஒரு இது இல்ல கிரவுண்ட்ல போய் பார்த்தாதான் உண்மை நிலைமை தெரியும் ஜெயலலா அண்ணா திமுக லையன் சொன்னது என்ன கண்ணா பின்னாடி கருணாதி திட்டுனாற இன்னைக்கு ஆதாரபூர்வமா இது இருக்குது அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நாளைக்கு வரலாம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மாதேஷ் சார் இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு சார் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் என்ன மாதிரி ஒரு பயணத்தை எடுக்க போகிறது கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவங்க வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க பாஜக போன்ற அந்த அணிகளோடு இருந்தாங்க இந்த முறை அவங்க வந்து அதிமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறாங்களா அல்லது அவங்களுடைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா யாராக்குறையும் அதிமுக அரசை விமர்சிப்பதாகவே வந்துவிட்டது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சொன்னதையும் செய்கிறாரு சொல்லாத்தையும் செய்கிறாரு ஆனால் மக்களுடைய பிரச்சனையை என்னென்னே இந்த அரசு புரிஞ்சுக்க மாட்டேங்குது இப்படி ஒரு அரசு தான் அங்கே இருந்துட்டு இருக்குன்னு அதிமுகவே நேரடியாக விமர்சனம்

கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்க ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது ஒரு பர்சன்ட் ஓட்டு எடுத்த நாம் தமிழர் சீமான் வந்து கருணாநிதி ஜெயலலிதா இறந்த பிறகு பாராளுமன்ற தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் அவருக்கு இஷ்யூ இல்லாமல் நாலு பர்சன்ட் ஓட்டு ஏறிட்டார் அப்போ இவங்க அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு அன்புமணியை முன்னிறுத்தி கருணாநிதி ஜெயலலிதா இருந்த போதே நின்று எடுத்து அன்புமணியை முதலமைச்சராக லீடராக காட்டி பழைய கட்சி செல்வாக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணி அஞ்சு டு ஆறு பர்சன்ட் ஓட்டை மெயின்டைன் பண்ணி சாதித்தவங்க அந்த கருணாநிதி ஜெயலலிதா இல்லாத போது நான் இந்த மொதல் எலெக்ஷனில் தனிச்சு நின்று இருந்தால் இதோட ஓட்டு வந்திருக்குமோங்கிற எண்ணம் இப்போ அவங்களுக்கு தோணலாம் காரணம் அவங்க வந்து கூட்டணி அரசியல் தங்களுக்கு வெற்றி பெறும் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டை வச்சு நம்ம டிசைடிங் ஃபேக்டராக எமர்ஜ் ஆகிரலான்னு நினச்சாங்க விளைவு என்னென்னா தனிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமர்னு சொல்லி வெற்றி பெற்ற தர்மபுரியில் இபிஎஸ் ஓபிஎஸ் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்த அண்ணாதிமுகவோட கூட்டணி வச்சு முப்பது பர்சன்ட் ஓட்டு ரெட்டேரில் ஓட்டு உதயசூரியனுக்கும் அஞ்சு பர்சன்ட் ரெட்டேரில் ஓட்டு பழனியப்பனுக்கும் இதுங்க வந்து தினகரனுக்கு செல்வாக்கு சசிகலா செல்வாக்கோட ரெட்டி பழனியப்பனுக்கு செல்வாக்கு தான் அதிகம் இதையும் பாப்பி ரெட்டி பட்டி பழனியப்பனுக்கு செல்வாக்கு தான் அதிகம் செக்மெண்ட் வைஸாக பாருங்கள் தினகரன் சசிகலா செல்வாக்கு அங்கே குறவு தான் எனிவே அந்த ஓட்டு வந்து அண்ணா திமுக ஓட்டு வந்து பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்த ஓட்டு கூட கிடைக்கல இங்கே பாலக்கோட்டிலாம் அப்படியே திமுக வந்து பெரிய அளவுக்கு வாக்கெடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை போயிட்டு அப்போ அது டிரான்ஸ்ஃபர் ஆகாத ஒரு அலையன்ஸு கெமிஸ்ட்ரி இல்லாத அலையன்ஸு பொருந்தா கூட்டணி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயாவது ஜெயலல்தாவுக்கு வந்து தென் சென்னை விழுப்புரம் சேலத்தில் செம்மலை மயிலாடுதுறை அந்தியூர் பவானி ஓட்டில் திருப்பூர் இந்த மாதிரி நிறைய சீட்டுகளை வந்து ஜெயலலிதாவுக்காவது அண்ணா திமுகவை ஜெயிக்க வச்சாங்க இப்போ சேலத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி மிகுந்த செல்வாக்கு இருந்தும் அவர் வேட்பாளரை வந்து அவரால் ஜெயிக்க வைக்க முடியல சேலத்தில் அன்றைக்கி ஜெயலலிதா செம்மலையே ஜெயிக்க வைச்சாங்க அப்போ இந்த கூட்டணி வந்து ஜெயலலிதா தலைமையில் இருக்கும்போது அதிமுகவுக்காவது ஒரு ஆறு ஏழு சீட்டு கிடச்சிது இப்போ இவங்களால் அண்ணா திமுகவுக்கும் லாபம் இல்லை அதிமுகவால் இவங்களுக்கும் லாபம் இல்லை ஒரு பகுதியில் ஒரு பதிமூணு பாராளுமன்ற தேர்தலில் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு உள்ள ஒரு கட்சியால் எதையும் சாதிக்க முடியலைன்னா அந்த எதிர்ப்பு ஓட்டு வந்து பெரிய அளவுக்கு வந்து பொருந்தா கூட்டணிக்கு எதிராக போயிட்டு எஸ்சி ஓட்டு வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து திரும திருமாவளவன் கேட்லி ஸ்போல்ஸாக பயன்படுத்திய வந்து ஸ்டாலின் வந்து அறுவடை பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி நாலில் பாமக பயன்படுத்தி அறுபது பெர்சன்ட் ஓட்டு எடுத்து திமுக பொறுத்தவரை பதினாலு எம்பிதி நான் போன சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு இருபத்தி நாலு எம்பி பாமக கொடுக்கக்கூடிய எம்பிக்களையும் தாங்களே அறுவடை பண்ணி கருணாநிதியோட உயர்வான இடத்துக்கு வந்து ஸ்டாலின் போயிட்டார் அன்புமணி ராமதாஸ் தருமபுரியில் ஜெயல்தாவாலையும் தோக்கடிக்க முடியல ஸ்டாலின் தோக்கடித்து காட்டிட்டார் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அந்த டீம் வந்து பாமகவை துவக்கடிக்கிறதுல வந்து கருணாநிதியும் தாண்டி நிற்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவங்க ஒரு உயர்வான இடத்துக்கு போயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பாமக அதிமுக கூட்டணி எப்படி தோக்குறிக்கன்னு தெரியும் அவங்க நஷ்டப்படுறதுக்கு அரசியல் பண்ண மாட்டாங்க கருணாநிதியை விட அதிக லாபத்தை ஸ்டாலின் பார்த்த அந்த லாபத்துக்குள்ளே தான் போவதுக்கு வாய்ப்பு இருக்குது இந் இந்த சூழ்நிலையில் அதிமுக பாமக கூட்டணி மீண்டும் அமைஞ்சால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிடைச்ச மரியாதை டாக்டர் ராமதாஸ் கிடைக்குமாங்கிறதும் கேள்விக்குறி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கருணாநிதிக்கு ஒரு மரியாதையெல்லாம் கொடுத்து ஒரு மூத்த தலைவரை மதித்து தைலாபுரம் போய் தினகரனை கட்டுப்படுத்தணும் மட்டுப்படுத்தணும்னு ஏழு ப்ளஸ் ஒன்று கொடுத்தாங்க ஜெயலலிதா வந்து நாணயமாக வந்து ராஜசபாவை கொடுக்கல எடப்பாடி ராய்சபா நாணயமாக கொடுத்துட்டாரு அந்த மரியாதையெல்லாம் இருக்குமாங்கிறது கேள்விக்குறி ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வந்து பாமக தேமுதிக பாஜக எல்லாத்தையுமே டேக்கிட்டு பண்ணி எடப்பாடி கருநாயகர் ஜெயலலிதா ஒரு தலைவரா வரணும்னு பெரிய அளவில் அவர் காயநகர்த்தி அவர் லீடரா வரணும் திறமை மிக்க ராஜதந்திரியா எடப்பாடி வந்து களத்துக்குள்ள நிக்கிறாரு அவர் வந்து இரண்டாவது இடத்தை உறுதிப்படுத்தின பிறகு ஏனும் பாமகவுக்கு என்ன மதிப்பு தனித்து போட்டின் முடிவுக்கு வந்துட்டாரா டாக்டர் ராமதாஸ் நிச்சயமா தனித்து போட்டிங்கிற முடிவுக்கு சாதக பாதங்கள்லாம் பாத்துக்கிட்டு எப்படி மூவ் பண்ணா எப்படி வருங்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு சீமானின் வளர்ச்சி அதிமுக கூட்டணியின் தோல்வி ஸ்டாலின் அமைக்கக்கூடிய பிசிஎஸ்சிகளை சேர்த்து ப்ரோ வன்னியர் பிளஸ் உடையார் கொங்கு வேளாளர் பரையர் சமூக கேட்லி ஸ்போர்ட்ஸு திருமாவளவன் இதெல்லாம் வச்சு அமைக்கக்கூடிய பீகம் அந் எல்லாமே பார்த்துட்டு வந்து குரு குடும்பத்தினருக்கும் திமுகவுக்கும் உள்ள நெருக்கம் இது வெளிப்படையாட்டே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அந்த அரசியலை பண்ணிட்டாரு கனல் அரசனை பண்ணி குருவுக்கு சென்னையில ஒரு செல வைக்கிறதுக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாருன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து எம்எல்ஏ டிக்கெட்டுக்கும் திமுகவுல உதயஸ்வரின் சின்னத்துல வாய்ப்பு இருந்தா தர தயாருங்கிற மாதிரி சூழ்நிலை தக்கன தயார்ங்கிற மாதிரி சில அவங்களுக்குள்ள சில புரிந்து தொடர்வு மாதிரி தகவல்கள் வருது அந்த அளவுக்கு பாமக்கா வேண்டான்னு தான் நினைக்கிறாங்க திமுக பாமக்கா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது தோக்கடிச்சு ஸ்ட்ரேட்டில தோக்கடிச்சிடலாம் பத்தமரத்தை தோக்கடிச்சு ஸ்ட்ரேட்டில தோக்கடிச்சிடலாம் நாளில் பண்ண மாதிரி பண்ணா திமுகவுக்கெல்லாம் ருப்போசித்து அவங்களுக்கு வரக்கூடிய ருப்பீட் எல்லாம் தூக்கி கொடுக்கணும் இல்ல அதிமுகவே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விமர்சிக்கும் போது அவர் திமுக கூட்டணியை நெருங்குகிறார் இருக்கிறார் திமுக கூட்டணி அமைக்க விருப்பப்படுகிறார் அப்படின்றதெல்லாம் ஒரு அரசியல் சமைக்க வந்துட்டு இருக்கு இல்ல ராமதாஸ் நம்ம தேவையில்லாம ராமதாஸை குறைச்சி மதிப்பிடக்கூடாது கனவிலும் ஸ்டாலின் சிப்பின் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு அடுத்தாப்புல வந்து மூலப்பத்திரம் எங்க தான் கேட்டிருந்தாரு அடுத்தால அந்த அண்ணா பல்கலை விஷயத்திலும் ஸ்டாலின் விமர்சனம் பண்ணிட்டு தான் பண்ணியிருந்தாரு நம்ம வந்து கண்ணை மூடிட்டு ஒரு தலைவரை வந்து மாறி மாறி கூட்டணி அமைக்கிறாருலாம் நம்ம சொல்லக்கூடாது இந்த மூணு விஷயமும் ஆண்டி ஸ்டாலினா அவர் பண்ணிணாரு கடந்த காலம் சார் அவருடைய கடந்த ரெண்டு மூன்று ட்யூட்டு பாருங்க நேற்று இன்று நாளை நாளை என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு நம்ம நாளைக்கு தனிச்சு நிற்கிறது தான் அவருக்கு நடக்கும் ஸ்டாலினை விமர்சித்தது பதினஞ்சு நாளைக்குள்ள நடந்த விமர்சனம் முரசொலியில் தெளிவாக அதுக்கு பதில் எழுதியிருக்கிறாங்க இவர் வந்து ட்விட்டில் மூலப்பத்திரத்துக்கும் ட்வீட் போட்டிருந்தாரு அண்ணா பல்கலை விஷயத்தில் ஸ்டாலின் சொன்னதுக்கும் வந்து ட்வீட் போட்டிருந்தார் அது எடப்பாடியை டிஃபன் பண்ணி கூட அந்த ட்விட்டை போட்டிருந்தாரு ஸோ அவர் வந்து ஸ்டாலின் பற்றிய விமர்சனத்தை வந்து கைவிடலை ஒரு தொலைக்காட்சி பெட்டியில் கனவுலேயும் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் வர முடியாதுலாம் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது வந்து அவர் திமுக கூட்டணிக்காக போகிறாரு விரும்புகிறாருலாம் சொல்றது வந்து நம்ம ஆதாரம் இல்லாம அவரை சொல்ல முடியாது திமுகவுக்குள்ள இருக்கிற முக்கிய சில தலைவர்களே வந்து பாமக திமுகவுக்குள்ள கூட்டணி வரணும்னு விருப்பப்படுறாங்கன்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வருது ஸ்டாலினுக்கு எதிராக துறைமுருகம் ஏதாவது சரி பண்ண முயற்சி பண்ணலாம் சரி ஏன்னா அது ஸ்டாலின் எதிரா நிச்சயமா ஸ்டாலினுக்கு அதுல லாபம் இல்லை அவர் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து இந்த இந்துக்கள் பெண்கள் விஷயத்துல திருமாவளவனை நம்பி ஸ்டாலின் விட்டுருக்கிறாருன்னா ஸ்டாலின் தெளிவா வந்துட்டாரு திருமாவளவனால ரெட்டேலைக்கு விழுந்த அஞ்சு பர்சன்ட் பரையர் ஓட்டு நமக்கு கிடைச்சிருக்குது திருமாவளவனை தள்ளிக்கிட்டு ராமதாசை நம்ம சேர்த்தோம்னா திருமாவளவனுக்கு எட்டு சீட்டு உதவிசூரியன்ல கொடுத்தா போதும் ராமதாஸ் வந்து எட்டு சீட்டு மா மாம்பழத்தை விட்டுட்டு உதயசூரியன் வந்து நிற்க மாட்டாரு அதிக சீட்டு கொடுக்கணும் அதுவே தேவையில்லாத ஒரு விஷயம் ரெண்டாவது அப்படி பண்ணணும்னா இலையில உள்ள பரையர்களை வந்து உதயசூரியனுக்கு கொண்டு வந்தது மாதிரி

பதினாலு எம்பியில தான் இருந்தாரு நான் எங்கேயோ இருபத்தி நாலு எம்பிக்கு போயிட்டேன் எப்படி நான் கெய்னை விட முடியும் திருமாவளவனை விட்டுட்டுங்கிறதுல ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறாரு இந்த அணியை ஆட்டோ வாசிக்க முடியாதுன்னு சொல்கிறது திருமாவளவன் சேர்த்து தான் சொல்கிறாரு திருமாவளும் ஒரு மெட்டல் கிடையாது கேட்லிஸ்ட் மல்டிப்ளையர் ஷெடியூல் காஸ்ட் ஓட்டை மல்டிபிளை பண்ணி கொடுத்துட்டாரு இதே மல்டிபிள் பிளேஸை வந்து திமுகவில் உள்ள ஷெடியூல் காஸ்ட்டை கூட நம்மளை துறைமுறைகளுக்காக ஷெடியூல் காஸ்ட்டை அவமானப்படுத்திட்டார் ஸ்டாலின்னு அது அதிமுக தரப்புக்கு வந்துடுச்சுன்னா ஸ்டாலினுக்கு சீஃப் மினிஸ்டர் இதே வந்து சிக்கலாயிரும் மேலும் வந்து பாமக எக்ஸ்பென்சிவ் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பாத்துல சேர்க்காம பாமகவுக்கு ஆறு சீட்டு வர கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலையும் பத்தொம்பதுலேயும் ரெண்டு சீட்டு தான் விடுதலை சீட்டு கொடுத்து வடக்க வந்து பத்தொம்பது ஸ்வீட் பண்ணிட்டாரு அப்போ எது லாபம் ஒரு அரசியல் வியாபாரமாக தான் இருக்குது இன்றைக்கி கம்பெனியாக தான் நடத்துகிறாங்க அப்போ லாபத்துக்கு தான் எந்த ஒரு மேனேஜிங் டைரக்டரும் போவாப்பில் திமுகவுக்கு மேனேஜிங் டைரக்டராக கூடிய ஸ்டாலின் வந்து தனக்கு லாபத்துக்கு தான் பண்ணுவாப்பில் ஷெடியூல் காஸ்ட் இஷ்யூவில் கரெக்டாக இருக்காப்புல வன்னியர் இது ப்ரோ வன்னியர் பண்ணிக்கலாம் நிறைய வன்னியர் கேண்டிடேட்டை போட்டிருக்கலாம் ஒரு பொதுச் செயலாளராக வன்னியரை போட்டிருக்கோம் அவருக்கு செல்வாக்க இல்லாத துரைமுருகனா அவரை வச்சு நாலு வன்னியர் போட மாட்டாங்களா அதே மாதிரி புருவுக்க பையனை வந்து கேண்டிடேட்டாக போட்டிருக்கலாம் குருவுக்கு சென்னையில் செலவைக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணிக்கலாம் நாற்பதுக்கு மேற்பட்ட ப்ரோ வன்னியர் இது பண்ணிக்கலாம் அடுத்தபடியா வந்து பொது தொகுதியில வன்னியருக்கும் உடையார் ரெட்டியார் நாயிடுக்கு தானே போட்டி புது தேவையில ஷெடல் காஸ்ட் வந்து போட்டிக்கு வரலையே அப்படிப்பட்ட சூழ்நிலையில ப்ரோ வன்னியர் பாமாக்க தேவை மாதிரி ஒரு முடிவு வைக்கிறாங்க ஒரு வேளையில பாமாக்க தனிச்சு கோதுன்னு வைங்க அப்போ விடுதலை சிறுத்தைகளும் தேவை கூட முடிவு எடுக்கலாம் பாமாக்க அண்ணாத்திமுகோட நின்றுச்சின்னா குறைஞ்ச சீட்டு கொடுத்து பாமாக்கோட அனை அனைத்து தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் பிற்படுத்தப்பட்ட அமைப்புகளையும் சேர்த்து ப்ரோ வன்னியர் பண்ணி தோக்கடிக்கூடிய வீகத்தை பண்ணி கருணாஜியல்ல விட அதுல உயர்ந்து ஸ்டாலின் அந்த வெற்றி பெற்ற வீகத்தை விட்டுட்டு ஏன் வெளியேற போறாரு இல்ல பாமக தனித்து போட்டின் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னா கடந்த காலங்களில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அதெல்லாம் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும் அதே போல ஒவ்வொரு முறை அவங்க ஓட்டு அரசியல் வந்த போதும் அதாவது கூட்டணிக்கு போயிட்டு போய்ட்டு தான் மாறி மாறி கூட்டணி போயிருக்காங்க கூட்டணி போக மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியை முன்னிறுத்தி பல படிநிலைகளை அவங்க முயற்சி செஞ்சுட்டு தான் மீண்டும் ஒரு கூட்டணிக்கு போனாங்க இந்த முறை மீண்டும் தனித்து போட்டின்ற ஒரு மனநிலைக்கு வந்துருவா வந்துட்டாங்களா அது அவங்களுக்கு சாத்தியமாக இருக்குமா அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அதாவது பாராளுமன்ற தேர்தலில் மோடி பிரதமர் தான் கூட்டணிக்கு போனாங்களே தவிர எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் அவங்க ஒத்துக்கல நம்ம அதை தெளிவாக பார்க்கணும் அவங்க சீமான் எடுத்த ஸ்டாண்டே எடுத்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து உயர்வு கிடச்சிருக்கும் சீமான் ஒரு பர்சன்ட்டில் போனவர் வந்து முடிஞ்சு போனார்னு தான் எல்லாருமே நினச்சோம் எப்படி ரொம்ப லோ ஓட்டுக்கு போனவர் எப்படி வருவார்னா அவர் சிறிய எண்ணிக்கை தமிழ் ஜாதிகளில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி தமிழுங்கிற உணர்வுகளை அந்த பரவலாக வாழக்கூடிய சிறிய எண்ணிக்கை தமிழ் ஜாதிகளை ஆர்கனைஸ் பண்ணி நாலு பர்சன்ட் ஓட்டுக்கு வந்துட்டார் மீண்டும் அந்த ஆர்கனைசேஷனில் அவர் வந்து தமிழுங்கிறதுல அவர் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒன்றுக்கு ஒரு நிமிஷம் ஒரு போன ஒரு நாலு பர்சன்ட்டுக்கு வந்தது வந்து ஒரு பெரிய ஐவோப்பனர் பாமகவும் அதே மாதிரி அன்புமணிங்கிறத மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னா அஞ்சரைக்கு போனவங்க வந்து ஒரு எட்டு பத்து நீ வந்திருப்பாங்கன்னா அந்த பெல்ட்டுக்குள்ளே அதோட பலமே வந்து மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கும் அவங்களோட வளர்ச்சி வந்து வேகம் பெரிய அளவில் இருந்திருக்கும் வட மாவட்டத்தில் அவங்கள மீறி இன்னொரு அரசியல் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்திருப்பாங்க பொருந்தா கூட்டணியில் வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க தருமபுரியில் கூட தனிச்சின்னின் பெற்ற வெற்றியை எதிர்ப்பு வாக்கள் சிதறனால் பற்றிய நேரடி போட்டியில் அவங்க பறமுடியல மீண்டும் நேரடிக்கு போட்டிக்கு போனால் ஸ்டாலின் போன்றவர்கள் வந்து எதிர்பார்ப்புகளை கன்சால்டேட் பண்ணி ஜெயித்துருவாங்க அந்த வித்தியை வந்து ஸ்டாலினுக்கு மட்டும் தான் தெரியணுமில்ல எல்லாத்துக்கும் தெரியும் அது ஓப்பன் ஆயிட்டு ஆனால் இந்த சூழ்நிலையில் தங்கள் தனிச்சு நின்று நாங்கள் வந்து சீஃப் இன்ஸ்டா வேறு யாரையும் ஒத்துக்கல அன்புமணி எல்லா வகையிலும் திறமையான உடனே அன்புமணியை முன்னிறுத்தி அஞ்சரை பர்சென்ட் ஓட்ட கருணாநிதிலா சீஃப் இன்ஸ்டா களத்தில் இல்லாத சூழ்நிலையில் பெரிய அளவுக்கு ஏற்றக்கூடிய இதை பண்ணுறாங்க வன்னியர்கள் கோர் ஓட்டர் சார் வன்னியரசை முன்னிறுத்தி வராங்க அநதிமுகவில் வந்து அனாதிமுக வன்னியரில் தான் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது மத்தியசனியில் வாக்கு இல்லை சிறுபெரும்புதூரில் ரெட்டியார் கேண்டியட்டு வாக்கு இல்லை மத்திய சினியில் நாடார் கண்டிட்டு வாக்கு இல்லை இங்கே திண்டுக்கல்லில் வாக்கு இல்லை என் மூர்த்திக்கு கூட ஏ கே மூர்த்திக்கு கூட முப்பது பர்சன்டாக தான் நெருங்கியிருக்காரு ஆனால் வன்னியர்கள் அடத்தியாரு கூடிய விழுப்புரம் கடலூர் தருமபுரியில் பன்னியர் சமூக வாக்குகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து பிற சமூக வாக்குகள் வந்து சரியா வரல வன்னியர் சமூக வாக்குகள் வந்து கட்சி கடந்து கூட கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது நாம அன்புமணியை முன்னிறுத்தி அஞ்சரங்கிறத பெரிய அளவு கொண்டு வந்தா அன்புமணி ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிட் கடந்த பத்து வருஷமா அதிகாரத்துல எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏக்களும் கூட பெறாத ஒரு கட்சி இந்த முறையும் அது மாதிரி தனித்து முயற்சி அது வந்து ஓட் பேங்கிங் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அதே போல் பர்சன்டேஜ் அதிகப்படுத்த மட்டுமே முயற்சி பண்ணுவாங்களா இப்படி இல்லை நின்று தானே இது தருமபுரியில் ஜெயித்தாங்க எட்டு சீட்டில் தருமபுரி ஒரு சீட்டு ஜெயித்தாங்கல்ல கூட்டணியில் ஜெயிக்க இல்லையா சரி கூட்டணியில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்ன ஜெயித்தாங்க ஜெயலலிதா இவங்கள வச்சு ஜெயித்தாங்க அண்ணாதிமுக கூட்டணி சீரோ தானே ஒன்றுபட்ட அதிமுக தானே அன்னைக்கு சீரோ தானே அடுத்தால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருமாவளவனையும் சேர்த்துட்டு என்ன ஜெயித்தாங்க முப்பது சீட்டுக்கு மூணு சீட்டு தானே ஜெயித்தாங்க முப்பத்தொன்று கொடுத்தாரு அதில் முப்பது ஆக்கிட்டாரு அதில் மூணு சீட்டும் ஜெயலலிதா வண்டியாரை விடாமல் உடையார விட்டதுனால குரு ஜெயித்தாப்பில் மாதிரி அணைக்கட்டில் வந்து அந்த நாயுடு மினிஸ்டர் எதிரா ஒரு ஒன் இயர் பேக் லாஸ் இருந்து அது ஜெயித்து தேமுதிக ஓட்டை பிடிச்சனாலும் ஒரு சீட்டு ஜெயித்துது மூணு சீட்டு இது வந்து தனிச்சே தொண்ணூத்தாறுல நாலு சீட்டு ஜெயித்தாங்களே இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து தனிச்சு வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயித்திருக்காங்க கூட்டணியில் மூணு தடவை வந்து ரெண்டு தடவை ஜெயிக்கல அதிமுக கூட்டணியில் திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருந்ததுனால மூணு சீட்டு முப்பதுக்கு மூணு ஜெயித்தாங்க அப்போ கூட்டணில நின்னா இருக்குது என்ன கேரண்டி இருக்குது அப்ப இவங்களை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எளிதவள நட்பே நட்பாகி கூட்டணி தோத்தும் போது ஸ்டாலின் என்ன கேரண்டில அவர் பண்ணுவாப்புல இவங்க அதிமுக கூட்டணியில இருந்தா எப்படி தோக்கடிக்கணும்னு ஸ்டாலினுக்கு தெரியும் அதுலதான் அட்டவுண்ட் பண்ணுவாரு தனியா போனான்னா திருமாவளவனே கலத்தி விட்டுட்டு அவர் அரசியல் வியூகம் பண்ணுவாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாமகவுக்கு எது பெற்றிருங்கிறத பாமக தானே முடிவு பண்ண முடியும் என்ன ஆஃபர் இருக்கு என்ன அக்செப்டன்ஸ் இருக்கு எப்படி போறது எதுங்கிறத அவங்க தான முடிவு பண்ண முடியும் அந்த வகையில் அன்புமணியை சீஃப் மினிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் கர்நாடக இருக்கும் இருக்கும்போதே முன்னிறுத்தி அஞ்சரை எடுத்தோம்னா சீமான் போன்றவங்க ஒன்றை நாளா பெருக்கி இருக்கும்போது நம்மளும் அன்புமணியை முன்னிறுத்தி ஓட்டை பெருக்க முடியும் அன்பு மணிக்கு எல்லா லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்குது திறமசாலி அப்படின்னு அதை முன்னிறுத்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த வகையில் தான் வன்னியர்களுக்கு இருபது பர்சன்ட்னு அவங்க கேட்குறாங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா வன்னியர்களுக்கு இருபது பர்சன்ட்ங்கிறத வந்து பாராளுமன்ற தேர்தலோட அவங்க கேட்கல ஏன்னா அப்போ வந்து எல்லா ஜாதி வாக்களும் வேணும் கூட்டணி அரசியல் வேணும்னு போனாங்க இப்போ வந்து மற்ற ஜாதி வாக்கள் வந்து பெரிய அளவில் வரல அதனால வந்து வன்னியர்கடஒதுக்கீடு வன்னியரை கன்சால்டேட் பண்ணி போகணும்னு நினைக்கிறாங்க ராமதாஸோட ஒரு சாதனை என்னென்னா இருபது பர்சன்ட் எடுத்த தமாகா பத்து பர்சன்ட் எடுத்த தேமுதிகா எட்டு பர்சன்ட் எடுத்த மதிமுகலாம் பலம் குறைஞ்ச போகுது அவர் ராமதாஸ் வந்து ஒவ்வொரு காலத்திலையும் வந்து தன்னோட வாக்கு வங்கியை வந்து அஞ்சிட்டு வாருங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது வந்து தமிழக அரசில் முப்பது வருஷமாக ராமதாஸ் ஒரு பெரிய சாதனை தான் வன்னியருக்கு வந்து அவரால் பெரிய லாபம் தான் அப்படி இருக்கும்போது வந்து வன்னியர் இஷ்யை முன்னிறுத்தி தங்களோட வாக்கு வங்கி அதிகரிப்போம் எதிர்ப்பு வாக்கள் செதுறதுனால வன்னியர்கள் கான்சென்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு எட்டு தொகுதியில் ஜெயங்கொண்ட சோழபுரம் பாப்பிரெட்டிப்பட்டி பெண்ணகரம் மேட்டூர் சேலம் டூ இந்த மாதிரி ஒரு சோழிங்கர் இந்த மாதிரி ஒரு எட்டு தொகுதியில வந்து எதிர்ப்புகள் வாக்கள் சார் எட்டுக்கு மேற்பட்ட சில தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பு கிடைச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட அரசியல் மீண்டும் வந்து போல்சா நம்மளை நிறுவிக்கிட்டு பெரிய லெவல்ல போகலான்னு அவங்க கணக்கு போடலாம் இப்போ கூட்டணி அரசியல் தான் வந்து ஸ்டாலின் ஒரு வீகம் வைக்கிறாரிய ஒரே ஒரு கேள்வி சார் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கணும்னு அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே கடந்த காலங்களில் விருப்பப்பட்டது இன்னைக்கு அதே ஸ்ட்ரென்த்தனோட பாமக இருக்குதா நிச்சயமா பாமகவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை பாமகவோட அரசியல் நடவடிக்கைகள் வந்து அதுக்கு எதிர்ப்பு ஓட்டுகளும் இருக்குது இது இன்றைக்கு நேற்று உருவானதில்லை காமராஜ் காலத்துலேருந்தே சுதந்திர சுதந்திரத்துக்கு பிற முதல் தேர்தலில் காமராஜரே ஆண்டி வன்னியர் ஆண்டி நாடார் பண்ணார் வன்னியருக்கு வந்து ரெண்டு சீட்டு தான் முதல்ல கொடுத்தாரு பரையர் சமுதாயம் ரொம்ப உள்ள சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு தான் அதிக மந்திரிகளை காமராஜ் கொடுத்தார் அன்றைக்கா எஸ்ஸின்னா அருந்ததியார் எல்லாம் காமராஜ் வந்து மதிக் மதிக்கலன்னில்ல அரிஜனுக்கு வந்து எஸ் சி பரையர்களை மட்டுமே விழிப்புணர்வுள்ள பரையரை மட்டுமே மதிச்சா போதுன்னு தான் நினச்சாரு கக்கன் பரமேஸ்வரன் ஜோதி வெங்கடாச்சலம் சிவசண்முகம் பிள்ளை அவர் ஸ்பீக்கராக இருந்தார் யூபிஎஸ்சி சேர்மனாக இருந்தார் இதை பேக்கிங் கம்யூனிட்டியாக வச்சு நாயுடு முதலியார் ரெட்டியார் புடையார் ரெட்டியார் உடையார் பிள்ளை பிராமணர் யாதவர்னு ஒரு அலையன்ஸ் தான் பண்ணார் அந்த அலையன்ஸுக்கு எதிராக தான் படையாட்சி நாயக்கரும் திரண்டு எழுந்தாங்க அன்னைக்கு உருவான அந்த அரசியல் செட்டு தான் இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி ஆண்டி நாடார் அரசியலும் காமராஜ் தான் பண்ணி விட்டார் தயல்பாக ஆதித்தம் வந்து காமராஜரை ஏற்று சுழற்சியாக ஜெயித்தார் கே டி கோசல்ராம் காமராஜரை எய்த்து சுய்சியாக ஜெயித்தார் பி வி ராமசாமி நாடார் வந்து காமராஜர் கேண்டிடேட்டை விருந்தினர்ல தொகுதித்து கேட்டினார் டிஎஸ்சி ஆதிமூலம் நாடார் வந்து நிறைய கேண்டிடேட்டை போட்டு அவருக்கும் கூட முதல்ல சுய்சைகளை ஜெயிக்க வச்சாரு ஸோ காமராஜ் வந்து இதை செய்தார்னா தன்னுடைய அரசியலுக்காக மட்டுமில்லை நாடாருக்கும் வன்னியருக்கும் வந்து எதிர்ப்புங்கிறது பலமான எதிர்ப்பு பிற ஜாதிகள்கிட்ட இருக்குங்கிற அடிப்படையில் தான் காமராஜர் அதை பண்ணார் இன்றைக்கும் அந்த ரெண்டு ஜாதிக்கும் தான் ம மற்ற பிறஜாதிகள்கிட்ட வந்து கடுமையான எதிர்ப்பு இப்பொழுது தான் இந்த ஜெயலலிதாக்கு பேக்கிங் கமிட்டி அரசியலுக்கு பிறகு முக்கலத்தோருக்கும் விளையாட கொண்டு உள்ள எதிர்ப்பும் உருவாகி இருக்குது ஸோ அரசியல் காலங்கிறது ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு பேசக்கூடிய ஒரு இது இல்லை கிரவுண்டில் போய் பார்த்தா தான் உண்மை நிலைமை தெரியும் நம்ம கிரவுண்டில் இருந்து சொல்கிறோம் கிரவுண்டில் இருந்து தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கிறத சொல்கிறோம் ராமதாஸ் விழக்குள்ள ஒரு நெருப்பு கடையில் தான் அதை நெற்பாட்டில் தான் அவர் நீந்தி வாராரு அந்த சூழ்நிலையில் அவர் தன்னை ஒரு ஃபோல்ஸார் நிலைநிறுத்திருக்கிறதே பெரிய சாதனை வெற்றி வாய்ப்புங்கிறது பிற ஜாதிகள் அவருக்கு சரியா இல்லாதனால வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுது பன்னியர்களை சரியாக ஒருங்கிணைச்சி ஃபோல்ஸா நின்ன பரவ தான் அடுத்த கட்டம் வந்து வாக்குகள் செதறும் போது பல அரசியல் சூழல் மாறும்போது வெற்றி வாய்ப்பு தொண்ணித்தட்டில் நம்ம எண்டு ஜஸ்டிஃபைஸர் மீன்ஸ்ன்னு திமுக பாமக ஒரு அலையன்ஸ் நம்ம உருவாக்கி கொடுத்தோம் சோஷியல் போல்ஸ் நிறைய வரும் இன்னும் கருணாநிதியும் வந்து ஜெயலலா அண்ணா திமுக அலைன்ஸ் பண்ணது என்ன கண்ணா பின்னாடி கருணாதி திட்டுனாரா இன்றைக்கும் ஆதாரபூர்வமாக இருக்குது அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நாளைக்கு வரலாம் இன்னைக்கு நம்ம ஃபோல்ஸாக சஸ்டைன் பண்ணி நின்னால் தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் அடிக்கடி அணியை மாற்றினாலும் ரெண்டாயிரத்து ஆண்டி ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலையில் ஸ்டாலின் வந்து நம்மளை தோக்கடிக்கக்கூடிய சக்தி படைத்தவராக இருக்கும்போது நமக்கு என்ன மரியாதை கொடுப்பாரு அப்படியே அந்த மரியாதையோட நம்ம பண்ணினாலும் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா நம்ம பதினொன்றுல இருந்தே ஆண்டி ஸ்டாலின் அன்புமணி ஸ்டாலினோட எல்லாம் பெரிய திறமை ஸ்டாலினி பண்ணிட்டோம்ங்கிறதெல்லாம் ராமதாஸ் வந்து திமுக அந்த இதில் வந்து சஸ்டைன் பண்ணி கரெக்டா தான் போயிட்டு இருக்காரு சோ அவர் தனிச்சு நின்னு தன்னை ஒரு பெரிய சக்தியா நிரூபிக்கான அரசியல் களம் தான் ஆடுறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே கூட்டணி அரசியல் அவருக்கு தோல்வி தனிச்சு போட்டிட்டு என்ன சாதிச்சாருன்னு சொன்னால் அஞ்சரை பர்சன்ட் ஓட் எடுத்து தமாக தேமுதிக மதிமுக பெரிய சக்தியா சஸ்டெயின் பண்ணி நிற்கிறாரு அது அவருக்கு திறமை உழைப்பு விற்பவரு அந்த லெவலில் வந்து இன்னைக்கு வன்னியர்களை முன்னிறுத்தி தான் நிற்க முடியும் வளர முடியும்னு அவர் நினைக்கிறாரு இந்த பாதையில தான் அவருக்கு போ அவர் போறாரு பிரஜாதிகள் வந்து அவருக்கு சரியா கை கொடுக்காத அவர் தெளிவாக உணர்றாரு இதை வந்து தமிழக அரசியல்ல வந்து நான் களத்துக்குள்ளே இருந்து எல்லா பகுதியும் சுற்றி பார்த்தோன்னால ஐம்பரெண்டில் இருந்து என்ன அரசியல் புரிஞ்சதுனால எனக்கு தெரியுது நான் உடச்சி சொல்கிறேன் இது வந்து அரசியலில் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் போன்றவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிக 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 நன்றாக தெரியும் டாக்டர் ராமதாஸுக்கும் நன்றாக தெரியும் வெளியே எல்லாத்தையுமே ஓப்பனாக எல்லாரும் பேச மாட்டாங்க நம்ம வந்து வித்தியாசமாக இருக்கணும் உண்மையை சொல்லணும் மனசில் பட்டதை டானினி அடிக்கணும்னு உண்மையை சொல்கிறோம் அவ்வளவுதான் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் அதே போல் ஸ்டாலினுக்கு எதிரான மனநிலையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து டாக்டர் ராமதாஸ் அரசியல் செய்து கொண்டிருக்கார் அதே போல் இந்த முறை தனித்து போட்டிக்கான வாய்ப்பை தான் திரு ராமதாஸ் ஏற்படுத்திக்கு போகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் நன்றி நேரம் மீண்டும் ஒரு குடிப்பற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்